Hi friends, welcome to kurunji.com. Instant sponge dosa recipe இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க இந்த தோசை எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாம ரொம்ப சாஃப்டா நல்ல டேஸ்டியான இந்த தோசையை இன்னைக்கு நம்ம ரெடி பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம தோசை பண்ணணும்னா அதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும். ஆனால் நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தோசையை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடேறினா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது இந்த ரவை நல்லா அரைப்பட்டு நமக்கு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கும். அப்போ தான் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும், கலர் மாற வேண்டாம். இதை அப்படியே கொஞ்சம் நாளை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 250 ml அளவில் கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதில் நமக்கு ஒரு 7 தோசை கிட்ட கிடைக்கும். இப்போ இது கூட அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. இது இந்த தோசைக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான். அதே கப்பால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைப்பட்டு நமக்கு அந்த ரவையோட தன்மையே தெரியாது, நல்லா மாவு பதத்துக்கு அரைப்பட்டுடும். இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம அளந்தெடுத்த தண்ணியிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு கலந்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த டிஃபனை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடாப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சோடா உப்புக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம். ஈனோ சால்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுத்து. தோசை தவாவிலையோ இல்லை இந்த மாதிரி பேன்லேயோ கொஞ்சம் கூட எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். மாவு விட்டு இதை நம்ம எப்பயும் தோசைக்கு தீத்துற மாதிரி தீத்த வேணாம். நல்லா நமக்கு ஸ்பாஞ்சு தோசை பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இது மேலே அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி நல்லா 1 நிமிஷம் வேக விட்டாலே போதும், இது வெந்துடும். இந்த தோசை வேகிறதுக்கும் டைம் அதிகமாக எடுக்காதுங்க, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை ரெடி ஆகிடுத்து. இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அதே பேனில் நம்ம அடுத்தடுத்த தோசைகளும் ஊற்றி எடுத்துடலாம். இதை நார்மலாக நம்ம எப்பயும் தோசை தவா இரும்பு கல் இருந்தாலும் அதில் ஊற்றினாலும் வரும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா 1 சொட்டு கூட எண்ணெய் தேவைப்படாது. இதுக்கு நம்ம நார்மலாக எப்பயும் தோசைக்கு வைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் கூட நீங்கள் இந்த தோசையை சர்வ் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதேமாரியே நம்ம எல்லா மாவும் ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரியே இருக்கும், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.